ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு சில பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் ஆமாங்க, அப்படி ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் காங்கேயம்பாளையங்கிற பகுதியில் தாங்க அந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பம்சம்னா, நாலு பக்கமும் ஆறு, நடுவில் தாங்க இந்த கோயில். ஆனால் ஆமாங்க, ஆற்றுக்கு நடுவில் தாங்க இந்த கோயிலே லொக்கேட் ஆகிருக்கு. இது எங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17 கிலோமீட்டர் தாங்க. இதுவே நம்ம கொடுமுடியிலேருந்து வரணும்னா 27 கிலோமீட்டர் ஆகுங்க. அப்படி என்ன இந்த கோயிலில் சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து காவிரி ஆற்றுக்கு நடுவில் தாங்க இந்த கோயிலே இருக்குது. இந்த கோயிலில் இருக்க சிவன் சிலை பார்த்தீங்கன்னா, நம்ம அகத்திய முனிவர் வந்து மண்ணாலேயே செஞ்சுருக்காருங்க, செஞ்சு வழிபட்டுட்டு இருந்திருக்காரு. அதுதாங்க இதோட சிறப்பம்சமே. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்லேயும் போகலாம், இல்லை பர்சல்லையும் போகலாங்க. பர்சலில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து வழிபட்டுட்டு இங்கே இருக்க இயற்கை சூழல் ரசிக்கிறதுக்கு இது சரியான ஒரு இடம் தாங்க நான் சொல்லுவேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு எங்கள் லொக்கேஷன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் பார்த்துருக்கேன்.